ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிப்ரவரி 21, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை யூபிஎஸ்சி டிஎன்பிசியோடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வில் காஸ் முஸ்லீம்ஸ் டு ஃபேஸ் எக்ஸ்க்ளூஷன். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு இதுக்கு அப்போசிஷன் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இப்போ வந்து இந்த மாதம் வந்துட்டு இன்னும் 2-3 நாள் பிப்ரவரி 25, 26 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு விசிட் பண்ண போகிறாரு. ஆனால் இவர் வாரத்துக்கு முன்னாடியே 2-3 பிரச்சனையை பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கு வராரு. ஏன்னா வந்துட்டு போன வருஷமே வந்துட்டு இவர் என்ன பண்ணார்னா, இந்தியாவுக்கு இந்த ஜிஎஸ்பி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த வருஷம் இவர் விசிட் வர்றப்ப நம்ம வந்து இதை வந்து சமாதானமாக பேசி கன்க்ளூட் பண்ணிடலாம் பிளான் பண்ணியிருந்தப்ப, இவர் என்ன பண்ணிட்டாரு, போன வாரம் இந்தியா வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரி ஸ்டேட்டஸ்ல இருந்து டெவலப்டு கண்ட்ரின்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இந்த ஜிஎஸ்பி ப்ரிஃபரன்சஸ் யூஸ் பண்ணி யூஎஸ் கூட ட்ரேட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஐட்டம்ஸ் வந்து இந்தியா வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு காஸ்ட்லியர் ஆக வாய்ப்பு இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். சரி, இது தவிர வந்துட்டு இப்போ ரீசெண்ட் விசிட்ல வந்துட்டு நம்ம பெரிய ஹோப்ஃபுல்லாக எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு மினி ட்ரேட் இல்லாத சைன் பண்ணலாம்னு பிளான் பண்ணி நெகோசியேஷன்ஸ் பண்ணோம். ஆனால் வந்துட்டு யூஎஸ் சைட்ல இருந்து இந்த யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்னுவாங்க, அவர் தான் வந்து இந்த நெகோசியேஷன்ஸ் கேரி பண்ணணும். அவர் வந்து அவருடைய விசிட்டையும் கேன்சல் பண்ணியிருந்தார் இந்த மாதம் வர வேண்டியது. ஸோ ஓவராலாக பார்த்தா நம்ம பெரிய ஹோப்லெஸ்ஸான விசிட்டாக தான் இதை பார்க்கப்படுது. இது தவிர வந்துட்டு ஆனால் யூஎஸ் சைட்லேருந்து இந்தியா வந்து ப்ரெஷர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ ரீசெண்டாக பண்ண ப்ரெஷர் என்னென்னா, நேற்று வந்துட்டு யூஎஸ் ஸ்டேட் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்ற பாடி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேக்ட் ஷீட் ஆன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு தேவையில்லாமல் நம்ம நாட்டுடைய சட்டத்தை பற்றி அவங்க ஒப்பீனியன் தெரிவித்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வந்துட்டு ரிலீஜியஸ் ஃப்ரீடமில் வந்துட்டு நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு நான் முஸ்லீம்ஸை தான் மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து முஸ்லீம் ரிலீஜனை வேணும்னே வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்துட்டு இந்த முஸ்லீம்ஸ் பீப்புளை வந்துட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு ஒரு நாடு இல்லாத ஒரு ஸ்டேட்லெஸ்ஸாக அவங்கள டிபார்டேஷன் பண்ணி நாட்டை விட்டு வெளிக்கடத்துறதுக்கு கொண்டுட்டு வந்த ஒரு பில்லு அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்தியா பல தரம் இதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் யாருக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா சிட்டிசன்ஷிப்பை பறிக்க போகிறது இல்லை, சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கறதுக்கு தான் இதை கொண்டுட்டு வந்தோம்னு சொல்லிட்டாங்க. இது தவிர இப்போ நம்ம கவர்மெண்ட் இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது ஒரு நாட்டோட சட்டம், அந்த சட்டம் வந்துட்டு எங்கள் பார்லிமெண்ட்டில் நாங்கள் பாஸ் பண்ணது, இது எங்களுடைய இன்டர்னல் மேட்ரு, இதில் வந்துட்டு மிச்சம் கண்ட்ரி வந்துட்டு இதில் ஆக்சுவலாக வந்துட்டு தலையிடுறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், சுப்ரீம் கோர்ட் பாசஸ் இன்ட்ரீம் ஆர்டர் ஆன் மகதேவிஸ் ட்ரிபுனல் அவார்டு. ஸோ பேசிக்கலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகதேவி ரிவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மகதேவி ரிவர்ன்றது கர்நாடகாவிலேருந்து தான் ஆரிஜினேட் ஆகி கோவாக்கு அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுக்கு ஃப்ளோ ஆகுது. சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா, 2010 வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு இவங்களுக்கு இந்த வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல. யாராக இருக்குன்னா, ஸோ கர்நாடகா, கோவா அண்ட் தென் மகாராஷ்டிரா. சரி, அப்புறம் 2010 வந்துட்டு காங்கிரஸ் டைமில் வந்து இந்த மகதேவி ரிவர் டிஸ்பியூட் ட்ரிபுனல் வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலாக அதாவது வந்துட்டு அது வந்து அந்த ரிவர் ட்ரிபுனலில் போய் இவங்க வந்து டிஸ்பியூட்ஸை வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க, அது ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதுபடி இப்போ என்னென்னா வந்துட்டு கர்நாடகாவுக்கு ஒரு 13.42 TMC வரைக்கும் தண்ணி அலாட் பண்ணணும், கோவாவுக்கு ஒரு 24 TMC, மகாராஷ்டிராவுக்கு அதோட கிட்ட ரொம்ப கம்மி. சரி, இந்த மாதிரி கொடுத்துருக்கப்ப இப்போ கர்நாடகா இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுதுன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மகதேவி ரிவருக்கு போகிற வழியில் வந்துட்டு ஒரு டேம் நாங்கள் கட்டுறோம், இந்த டேம் கட்டி அதுலேருந்து வரக்கூடிய வாட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுடைய மால்பிரபா ரிவருக்கு நாங்கள் டைவெர்ட் பண்ணணும். ஏன்னா இதை நம்பி நிறைய அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், இரிகேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு குடித நீருக்கு நாங்கள் வந்து மெயினாக இதை பயன்படுத்தணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அந்த டேமோட பேர் வந்துட்டு கலசபந்தூரி ப்ராஜெக்ட். சரி, இதுக்கு கோவா வந்து கடுமையாக வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கோவாவுக்கு வந்துட்டு தண்ணி வர்றது கம்மியாயிடும். இது வந்து கோவா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, கோவாவில் வந்து நேஷனல் பார்க் உள்ளார போகுது. இது தவிர வந்துட்டு குறிப்பாக அந்த தண்ணியை நம்பி தான் பேசிக்கலாக மகதேவி ரிவர் அவங்க மாண்டோவி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்பி தான் நிறைய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட அவார்டை வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க கர்நாடகா ஸ்டேட்டு, அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போதைக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ரிவருடைய அந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா, கர்நாடகாவுக்கு 13.42 TMC, இது கோவாவுக்கு வந்து 24 TMC, அதுக்கு தான் அதிகம், மகாராஷ்டிராவுக்கு கம்மி 1.33 தான். சரி, இந்த கலசபந்துரி அப்படின்ற இந்த ப்ராஜெக்டை தான் வந்துட்டு இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. இது வந்து எதுக்குன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து நார்தன் கர்நாடகா டிஸ்ட்ரிக்ஸான ஹுபெலி, தார்வாடு, பெலகவி, கடாக் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு தண்ணி நீர் வந்துட்டு சப்ளை பண்ணுறது, குடி தண்ணீருக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
சரி, இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதான் வந்து பந்தூரி, இதான் வந்து கலசா டேம். ஸோ கலச பந்தூரி வந்து இதுலேருந்து தான். ஸோ இங்கே டேம் கட்டி இதுலேருந்து டைவெர்ட் பண்ணி இந்த மலப்பிரபா ரிவருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மலப்பிரபான்றது கிருஷ்ணா ரிவருடைய ஒரு ட்ரிபியூட்ரி தான். ஸோ இந்த மகாதேவி ரிவர் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் கர்நாடகாவிலேருந்து ஆரிஜினேட் ஆகுது. எங்கன்னா பீம்காட் வைல்ட் லைஃப் சேன்ச்சுரி அப்படின்ற பிளேஸில், பெலாகவி டிஸ்ட்ரிக்டில் தான் ஆரிஜினேட் ஆகி கோவாக்கும் மகாராஷ்டிராக்கும் போகுது. சரி, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மகாதேவி ரிவர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் 2010 தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் ட்ரம்ப் கார்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ட்ரம்ப் வந்து பிப்ரவரி 25-26 வந்துட்டு இந்தியாவுக்கு வரதா இருக்குது. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்துட்டு நம்ம பெரிய அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினி ட்ரேடிலாக சைன் பண்ணலாம், நிறைய நெகோசியேஷன்ஸ் பண்ணோம், அதுவுமே இப்போ ஹோப்லெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா யூஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியா வராமல் போயிட்டாரு. சரி, இப்போ வந்துட்டு ட்ரம்ப் வர்ற அந்த 2 நாளில் வந்து அவர் கூட வந்து அந்த ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவை கூட்டு வராருன்னு அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. பட் இது வரைக்குமே நம்மளுடைய நெகோசியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் இன்னும் ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ண முடியல. அது குறிப்பாக யூஎஸ் என்ன கேட்குதுன்னா, அவங்களுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்மக்கிட்ட மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண சொல்லுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த ஜென்ரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸஸை ரீஸ்டோர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குமே இப்போ இமீடியட்டாக தீர்வு கிடைக்காது ஷார்ட் டேர்மில். ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க. பட் இந்தியாவும் யூஎஸும் என்ன வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா, 2015 ஒரு ஜாயிண்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இந்தோ பசிபிக்கு இது பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ அடுத்த கட்ட முயற்சி அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து சைனா வந்துட்டு இந்தியன் ஓஷன் ரீஜனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை வந்துட்டு இது பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டெசிஷன் எடுத்துருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் சென்டர் ஒன் டைல்யூட் ஆர்டிகல் 371. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸில் பேசிக்கலாக ரெண்டு மேஜர் கேட்டகரி இருக்குது. ஒன்று ஆர்டிகல் 370, அது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்துச்சு. ஆர்டிகல் 371 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அப்புறம் மிச்சம் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் இதில் இருக்குது மெம்பராக. சரி, அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸில் 370 இப்போதைக்கு நம்ம ரிவோக் பண்ணிட்டோம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. அதனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் அறிவிச்சிட்டோம். ஆனால் இந்த ஆர்டிகல் 371 இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா வந்துட்டு இப்போ சொல்லி நார்த் ஈஸ்டர்ன் பீப்புள்ஸ்க்கு ஒரு இது உற்சாகப்படுத்தியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க பயந்துட்டு இருந்தாங்க 370 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தூக்கின மாதிரி இதையும் தூக்கிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் அது இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் இல்லை, ஐடியாவே கிடையாது. ஸோ இவர் எதுக்கு போயிருந்தார்னா, 34th ஸ்டேட்டோட அருணாச்சல் பிரதேஷ் ஃபார்ம் ஆகி அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போயிருந்தார். ஆனால் இவர் போனதே வந்துட்டு ஒரு சுமூகமான ஒரு விசிட்டாக இல்லை. ஏன்னா இவர் இங்கே போனதை வந்துட்டு சைனா வந்து வன்மையாக கண்டிச்சிச்சு. ஏன்னா சைனா பொறுத்த வரைக்கும் இன்னுமே அருணாச்சல் பிரதேஷ் அவங்க ஏரியான்னு சொல்லிக்கிட்டு அது சதர்ன் டிபெட்னு சொல்லி அவங்களோட மேப்பில் இன்க்ளூட் பண்ணி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்தியாவோட சைட்லேருந்து பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, பெரிய டிக்னிட்ரிஸ் யாரும் அஃபிஷியல் சைட்லேருந்து இங்கே விசிட் பண்ணக்கூடாதுன்னு அது வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்துச்சு. பட் இந்தியாவிலேருந்து இப்போ ஹோம் மினிஸ்டரை போனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு ஹோம் மினிஸ்டர் தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷ்ன்றது இந்தியாவோட சேர்ந்தது தான் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு சைனாக்கு. சரி, பட் நம்மளுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகல் 371 ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸையும் ப்ரொவிஷன்ஸையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஆர்டிகல் 371 வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எதில் வரும்னா 21 and 22 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வரும். ஸோ ஏலேருந்து ஜேயில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸு. ஆர்டிகல் 371 வந்துட்டு குஜராத்துக்கும் மகாராஷ்டிராக்கும் என்னென்னா, இவங்க வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா கவர்னருக்கு குஜராத் மகாராஷ்டிராவில் அவர் ஒரு செப்பரேட்டாக ஒரு இண்டிபெண்டன்ட் டெவலப்மெண்ட் போர்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து வேலை வாய்ப்புகள், வொகேஷனல் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இது எந்தெந்த ஏரியாஸ்னால், குறிப்பாக வந்து இந்த பேக்வர்டு ஏரியாஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், விதர்பா, மரத்வாரா ரீஜன்ஸ்லாம் ரொம்ப வறட்சி பாதிக்கப்பட்ட மாநிலம், அந்த பேக்வர்டு ஏரியாஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கவர்னர் கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இது. ஸோ 371A. 371B வந்து அசாமை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதில் பேசிக்கலாக பிரசிடென்ட்டுக்கு தான் இந்த பவர் இருக்குது. பிரசிடென்ட் வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணணும் அசாமில். அந்த கமிட்டி வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலேருந்து எலெக்ட் ஆனவங்களிருந்து கூப்பிட்டு அதில் வந்து மெம்பர்ஸாக வைக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் கொடுப்பாங்க. தென் ஆர்டிகல் 371C வந்து மணிப்பூரை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக இங்கே என்னென்னா, கவர்னருக்கு தான் இங்கே அந்த கமிட்டி அப்பாயின் பண்ணுறது. ஹில்லி ரீஜன்லேருந்து ஒரு கமிட்டி, ஹில்லி ரீஜனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு கமிட்டி அப்பாயின் பண்ணணும். ஸோ அந்த கமிட்டிக்கு இவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்கலாக அசாமில் பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த பவர், மணிப்பூருக்கு கவர்னருக்கு. தென் ஆர்டிகல் 371D வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக இந்த ஸ்பெஷல் பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காங்கன்னா, எஜுகேஷனல் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம் பிரசிடென்ட் எக்ஸ்ட்ராவாக இந்த பவரை யூஸ் பண்ணி. அதை வச்சு தான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் நிறையா வந்து ஆந்திர பிரதேஷில் கிரியேட் பண்ணியிருக்காங்க.
தென் ஆர்டிகல் 371G வந்து மிசோரம் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா மிசோரமில் வந்துட்டு அவங்களுடைய ஸ்டேட்டோடைய கல்ச்சரை நம்ம ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் கொண்டுட்டு வந்தோம். ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து அது இஷ்டத்துக்கு மிசோரமில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஓனர்ஷிப் அவங்களுடைய கல்ச்சரை சேஞ்சஸ் பண்ண முடியாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோட அசம்பிளியோட பர்மிஷன் முக்கியம், அதுதான் அந்த பவர் 371G. 371H வந்து அருணாச்சல் பிரதேஷ் பற்றி பேசியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற கவர்னருக்கு பேசிக்கலாக வந்துட்டு இல்லை அவர் பிரசிடென்ட்டுக்கிட்ட வந்து டைரக்ஷன் வாங்கிட்டு அவர் வந்து லாண்ட் ஆர்டரை வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம் அருணாச்சல் பிரதேஷில். 371I வந்து பார்த்திங்கன்னா கோவாவை பற்றி பேசியிருக்காங்க. கோவாவில் இருக்க எலெக்ட் ஆகக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய டோட்டல் இது பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 30 members அப்படின்னா என்னென்னா, ஸோ வந்துட்டு 30 பேருக்கு மேலேயாவது அட்லீஸ்ட் வந்துட்டு அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 371J வந்துட்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கர்நாடகா, இது பேசிக்கலாக பேக்வர்டு ஏரியாஸ் ஆஃப் ஹைதராபாத் கர்நாடகா ரீஜன், அந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய பேக்வர்டு ஏரியாஸ்க்கு செப்பரேட்டாக வந்துட்டு அவங்க இருக்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணணும், எதுலன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் வொக்கேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறதும். ஸோ அது வந்து கவர்னருக்கே அந்த பவர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் செகண்ட் பிகெஸ்ட் கண்ட்ரோல் சென்டர் ஃபார் கூட்ஸ் ட்ரெயின் செட் டு ரோல். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகலில் டெடிக்கேட்டட் ஃபைட் கிராட்ன்ற கான்செப்டை பற்றி பேசியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இருக்கிற ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டிராஃபிக்கும் ஒரே ட்ராக்ல தான் போகுது, கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஃப்ரைட் காரிடர் ஃப்ரைட் ட்ரெயின்ஸும் வந்துட்டு ஒரே இதில் தான் போகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல வந்து டிராஃபிக் சிக்னல் இதாகி நம்ம வந்து பேசஞ்சர் டிராஃபிக் ஸ்பீடாக போக முடியல, அடிக்கடி டிராஃபிக் ஜாம் ஆகி கன்ஜெக்ஷனும் ஆகுது. ஸோ இதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் வந்துட்டு இந்த கூட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனி ரயில்வே ட்ராக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதுதான் வந்து டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார். இது வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் காரிடார்னு ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார் வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் மும்பையிலிருந்து யூபியில் தத்ரின்ற ஏரியா வரைக்கும் கவர் ஆகுது. சரி, இதே வந்துட்டு ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் வந்துட்டு பஞ்சாபில் வந்துட்டு லூதியானான்ற பிளேஸ் அங்கேருந்து இங்கே வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் கொல்கத்தா பக்கத்தில் தாக்குனி அப்படின்ற ஏரியா வரைக்கும் கனெக்ட் ஆகுது. சரி, இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் இந்த ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடாரோடைய கண்ட்ரோல் சென்டர் வந்து வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆனது, அதை வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ண போகிறாரு. அது பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத்தில் வந்துட்டு அந்த இதை லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இதே வந்துட்டு வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடாரோட கண்ட்ரோல் சென்டர் வந்து அகமதாபாத்தில் வந்துட்டு லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஃபண்ட் பண்ணுறது வேர்ல்டு பேங்க்லேருந்து நம்ம லோன்ஸ் வாங்கி தான் வந்து இதை வந்து ரெண்டுத்தையுமே வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை தவிர வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃப்ரைட் காரிடார் நம்ம ஆப்ரேஷனலைஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் த கூட்ஸ் ட்ரெயின்ஸ் வந்துட்டு 70 km/h நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ 20 km/h தான் போய்கிட்டு இருக்குது. சரி, ஸோ இது தவிர வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டர் ஃப்ரைட் காரிடாரோடைய டிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1856 km. ஸோ பேசிக்கலி இது வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்குனி இன் வெஸ்ட் பெங்காலில் இருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ லூதியானா இன் பஞ்சாப்லேருந்து தாங்குனி இன் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் பேசிக்கலாக வந்து எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டர் ஃப்ரைட் காரிடாரில் கூட்ஸு, அப்புறம் சிமெண்ட் அண்ட் ஸ்டீலு, கோல் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் டெடிக்கேட்டர் ஃப்ரைட் காரிடார்ஸில் அதிகமா இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் பட் ஃபுட் கிரெயின்ஸும் ஒரு சிலதும் இதில் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, அதாவது அக்ரிகல்ச்சரலுக்கான ஃபுட் கிரெயின்ஸ் ஃபர்டிலைசர்ஸ். இது வந்து மும்பையில் அந்த ஜவஹர்லால் நேரு போர்ட்ரஸ்ட்ல இருந்து தத்ரி வரைக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ பேசிக்கலாக ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்ப வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.